வணக்கம். வாழ்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் கேளுங்கள், ஆச்சரியப்பட்டு போவீர்கள். என்னோடு வாழ்ந்தவர்கள் என்னை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை விட எனக்கு பின்னால் வரப்போகிறவர்கள் என்னை எப்படி மதிப்பிடப் போகிறார்கள் என்பதை பற்றியே அதிகம் கவலைப்பட வேண்டும். வாழ்வின் சிந்தனை எதிர்காலத்தை பற்றியது அல்ல. எதிர்காலத்தில் வாழ்பவர்களுக்கு நாம் செய்து வைத்திருக்கும் அல்லது செய்ய போகும் நிரந்தர நன்மை பற்றியதாக இருக்க வேண்டும். இப்போது புரிகிறதல்லவா வாழ்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று? அதாவது, ஒரு திருமண மண்டபத்தில் 10 பேருக்கு வேலை தரக்கூடிய ஒரு சூப்பர்வைசர், அந்த 10 பேரிடம் எப்படி கமிஷன் வாங்குகிறார் என்று பாருங்களேன். புது வகையாக இருந்தது எனக்கு. அதாவது, அந்த 10 பேரில் ஒவ்வொருவருக்கும் ஃபோனை போட்டு, மாமா நல்லா இருக்கிறியா, எனக்கு ஒரு 5000 ரூபா அர்ஜென்ட்டாக ஜிபேயில் அனுப்பு, அப்புறம் பார்த்துக்கலாம், பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. அடுத்தது, மச்சான் எப்படி இருக்க, எனக்கு ஒரு 5000 ரூபா ஜிபேயில் அனுப்பு அப்படின்ட்டு 10 பேர்கிட்டையும் வாங்கியிருக்காப்பில. எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது புதுசாக இருக்கு, நல்லா இருக்கானா அப்படின்ட்டு அந்த நிர்வாகிகிட்ட போய்ட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். என்னங்க இது மாதிரி இந்த சூப்பர்வைசரு கமிஷன் வாங்குறாருன்னு, அடா இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாட்டில் லஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு புத்தகம் எழுத போகிறேன்னாரு. அடா கொடுமடா இது. நன்றி.